Hi friends, நாம் இன்னைக்கு ரெண்டு விதமான chilli chutney momos எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan வெச்சுக்கோங்க. நாலு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளிய கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாலு பல்லு பூண்டு. இதுல தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளி பழம் மேல இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சட்னி அரைச்சிடலாம். டொமேட்டோ, வேக வச்ச வரமிளகா, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட், அரை டீஸ்பூன் சுகர். அதுலதான் நம்ம சில்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் சில்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு பேன் வந்து வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல எட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இப்ப மிளகாய் நல்லா வெந்துருச்சு, போதும், ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சட்னியை வந்து அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எட்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் சர்க்கரை, குக்கிங் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம வேக வச்ச சில்லி ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஹாட் சாஸ் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இது ஃபுல்லா அரைச்சிடலாம். அவ்வளவுதான் நம்ம ரெண்டாவது சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம ரெண்டு விதமான மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.